வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றீங்க? டிஃபன்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ரைட், ஓகே. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டில்? ரைட், என்ன சமையல் உங்க வீட்டில் இன்னைக்கு? இன்னைக்கு சனிக்கிழமை, ஃபுல் ரெஸ்ட். எல்லாமே உங்க வைஃப் தான் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் எதுவும் பண்ண மாட்டேன். கூட ஹெல்ப் பண்ணுவேன். பட்டன் உச்சி தர்றது, கரண்ட் கலக்கி விடுறது, கூட நிற்பேன். தவிர எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. என்னோட சமையல் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ணுறதான் டைம் இல்லை. ஏன்னா காலையில் விழுந்து சாயங்காலம் வேலை அவங்களுக்கு. ஸோ நம்ம வேலையை பண்ணிடுறது. இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு பார்க்குறீங்களா? வாங்க, சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? கருவேப்பிலை ஃப்ரீ, கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபா, வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா, பச்சை மிளகாய் ஒரு 20 ரூபா 200 கிராம், 3 கத்திரிக்காய் அது ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு அது ஒரு 20 ரூபா, ஸ்ப்ரவுட்டு முளைக்கட்டை தானியங்கள் அது ஒரு 30 ரூபா, இது பூசணிக்காய். பூசணிக்காய்ன்றது வந்து நம்ம வந்து தயிர்லேயும் போட்டு சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடிக்கு சாம்பார்லேயும் போடலாம். கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது உரிக்கணைப்போம். தக்காளி வந்து இன்னைக்கு கிலோ 30 ரூபா, 2 கிலோ 60 ரூபா. இது 25 ரூபா தக்காளி இருக்குது, நல்லா இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கோசம் வாங்கிட்டேன். சுரக்காய் இது ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 25 ரூபா நாங்கள் சரி வாங்கிட்டேன். எல்லாம் வாங்கியாச்சு. அதோட ஒரு கேரி பேக் வீட்டிலேருந்து கூட எடுத்துக்கோ, மறந்துட்டேன். இது ஒரு 15 ரூபா ஃபைன் போட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக வாங்கியாச்சு, அவ்வளோதான். முக்கியமாக சுரக்காவை பற்றி சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருங்க, இல்லாட்டி கொஞ்சம் நாள் கொஞ்சம் காய் சாப்பிடுங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை சுரக்காவை சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், சுரக்காய் வந்து வாரத்து ஒரு தடவை கூட்டாவோ இல்லாட்டி சாம்பார்லையோ போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் கிட்னி ப்ராப்ளம் வராது. ஐ ஆம் ஷுர், சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, சும்மா பெரியவங்க பேசுகிறது, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க, சுரக்காய்க்கு உப்பு இல்லையா, இந்த டேலாக் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதான், சுரக்காவை சாப்பிட்றவங்களுக்கு சாகிற வரைக்கும் கிட்னியில் உப்பு இருக்காது. இந்த யூரின் அந்த இன்னும் சொல்லுவாங்க, தெரியல எனக்கு, உப்பு சேராது, யூரின் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கோசம் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சுரக்காவை சேர்த்துங்க. ஸோ இனிமேல்ட்டு என் ஒய்ஃப் செய்ய போகிறாங்க. நான் ரெஸ்ட்டு உட்காந்து சிஸ்டத்தில் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டுருப்பேன், இடைக்கிற தம்பியோட விளையாடிட்டு இருப்பேன், அவ்வளோதான். இப்போ அவங்க பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மதியான வீடியோ போடுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்கள் வீட்டில் நான் அப்படியே சும்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் பொரியல் கூட்டு வந்து என்னால் பார்க்க தான் முடியாது, அட்லீஸ்ட் படித்து புரிஞ்சிக்கலாம் இல்லையா? நானே செஞ்சு நானே சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, வேறு யாருன்னா செஞ்சு தான் பிடிக்கும். அதான் உண்மை. இன்றைக்கி வைக் பண்ணுறதால நான் நல்லா சாப்பிடுவேன் இன்றைக்கி. ஓகேவா? தேங்க்யூ. ஃபினிஷ் மறுபடி பார்த்துங்க, வாங்கினதை நீங்கள் என்ன வாங்கியிருக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மேக்ஸிமம் காலையில் இந்த மாதிரி டைம்லலாம் சனிக்கிழமை ஏற்ற மாதிரி டிஃபன் நான் பண்ண மாட்டேன். காலையில் எங்கள் அப்பாவுக்கும் தம்பிக்கும் கொடுத்துட்டு அவங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள மணி கிட்டத்தட்ட 9:30 ஆகிடும், எதுவுமே சாப்பிட மாட்டேன். இந்த பால் ஃபுட் வச்சுருக்கேன், கொஞ்சம் காஃபி சாப்பிடுவேன், ஒரு 1/2 கிளாஸ் காஃபி சாப்பிட்டு கம்மனு உட்காந்துருப்பேன். எங்கள் ஒய்ஃப் வந்துடுவாங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சப்பறம் 12 மணிக்கெலாம் சாப்பிட்றது, 12 பண்டைகள்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடும். கீழே தம்பிக்கு அப்பா கட்டி கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன். அது தான் காலையில் சாப்பிடாமல் இருக்கேன். ஆனால் காலையில் சாப்பிட்ணும், இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். மேக்ஸிமம் வேலைக்கு போனாலும்னா கல்லை கம்பல்சரி ஏதோ லபக்கு போட்டு சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிட முடியாது, இங்கே செஞ்சுட்டே இருப்பேன், கலைக்கிற இருப்பேன், சாப்பிடுவேன். ஆ, ஓகே, நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா? வாங்க ஒன்றும் நம்ம வீட்டுக்கு காஃபி சாப்பிட்லாம், பூண்டு ரசம் செஞ்சு தரேன், கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்கலாம், ஏன் சாப்பாட்டே போட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? தேங்க்யூ.